நம்மளுக்கு வணக்கம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஊர் காவல்படைக்கு ஆட்கள் தேர்வு செய்ய போகிறாங்க அதை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அந்த ஊர் காவல்படையை அந்த அந்தந்த மாவட்டத்தில் மாவட்ட காவல் அலுவலகம் மூலமாகவோ அல்லது வந்து அங்கே இருக்கக்கூடிய கமிஷனர் ஆஃபீஸ் அவங்க மூலமாகவோ படைக்கு ஆட்கள் தேர்வு செய்வாங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இப்போ இப்போ வந்து வர பதினொன்றாம் தேதி அதாவது நவம்பர் மாதம் இந்த மாதம் பதினொன்றாம் தேதி படைக்கு ஆட்கள் தேர்வு செய்ய போகிறாங்க இது வந்து திருச்சி மாவட்டத்தில் நடக்கப்போகுது திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் இதில் நீங்கள் என்ன உங்களுக்கான தகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தோல்வி அடைஞ்சிருக்கணும் அதற்கடுத்து வயசு வந்து இருபதுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் ஆண்களாக இருந்தால் நூற்றி அறுபத்தஞ்சு சென்டிமீட்டர் உயரம் இருக்கணும் பெண்களாக இருந்தால் நூற்றி அறுபது சென்டிமீட்டர் உயரம் இருக்கணும் சிட்டிக்குள்ளே வசிக்கணும் அதாவது சிட்டி லிமிட்டு மாநகரத்தில் நீங்கள் வசிப்பவராக இருக்கணும் அதற்கடுத்து வந்து உங்கள் மேலே எந்த விதமான கிரி கிரிமினல் கேஸும் இருக்கக்கூடாது அதுக்கடுத்து வந்து நீங்கள் எந்தவித அரசியலமைப்பும் கட்சியும் சாராதவராகவும் அதுக்கடுத்து வந்து எந்தவித அமைப்புக்கும் உறுப்பினராக இருக்கக்கூடாது இது வந்து வழக்கமாக நம்ம சொல்லக்கூடியது தான் எந்த அரசியல் கட்சிக்கும் ஆதரவாகவும் செயல்படக்கூடாது அதேமாதிரி எந்த விதமான அமைப்புலையும் நீங்கள் சேர்ந்துருக்கக்கூடாது அதுதான் ஒன்றும் கிடையாது இப்படி நீங்கள் இந்த குவாலிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வர தேதி திருச்சியில் வந்து கே கே நகர் காவல் நிலையம் இருக்குது அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஏஆர் கிரவுண்ட் இருக்குது அது இது வந்து இந்த ஏஆர் கிரவுண்டு இருக்குது அந்த ஏஆர் கிரவுண்டில் போய் நீங்கள் ஏஆர் க்ரௌண்ட்னால் ஆயுதப்படை ஆயுதப்படை மைதானம் இருக்குது அந்த ஆயுதப்படை மைதானத்தில் இது உங்களுக்கான செலெக்ஷன் நடக்குது நீங்கள் அங்கே போய்ட்டு இடம் தெரியல அப்படின்னு கேட்டால் கூட மேக்ஸிமம் சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஒருவேளை தெரியல அப்படின்னு பக்கத்தில் கேட்டிங்கன்னா கூட சொல்லுவாங்க ஆயுதப்படை மைதானம் எங்கே இருக்குது கே கே நகர் திருச்சி எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னாலும் உங்களுக்கு சொல்லுவாங்க நீங்கள் அங்கே போய்ட்டு உங்களோட குவாலிஃபிகேஷன் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களை வந்து அடுத்த ட்ரைனிங்க்கு எப்போ வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தேர்வு செய்யப்பட்ட நபர்கள் அனைவருக்கும் வந்து வெரிஃபிகேஷன் நடக்கும் போலீஸ் வெரிஃபிகேஷன் உங்கள் மேலே கேஸ் எது இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து அடுத்து வந்து நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் எப்போ வந்து ஜாயின் பண்ணணும் ட்ரைனிங்கில் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு மாதம் இல்லை ரெண்டரை மாதம் நடக்கணும்னு நினைக்கிறேன் ரெண்டு மாதம் நடக்கும் நினைக்கிறேன் ட்ரைனிங்கு அந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட இடத்துல ஊர்காவல் படையெல்லாம் உறுப்பினராக சேர்ந்துக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது வந்து குறிப்பாக திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்காக மட்டும்தான் அதுவும் மாநகரத்தில் அதாவது வந்து நீங்கள் எங்கே இருக்க போகிறீங்க அப்படின்னா திருச்சியோட அவுட்ரு ஏரியாவில் இருக்கக்கூடாது சிட்டி ரூரல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி நீங்கள் சிட்டிக்குள்ளே மட்டும் தான் வசிக்கணும் எதற்காக அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சின்னு கூப்பிட்டா அவங்களால் டக்குன்னு வர முடியும் மாதிரி உங்களை வந்து வேறு வெளியில் எங்கேயும் அதிகம் டியூட்டி போட மாட்டாங்க நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து சிட்டினா சிட்டிக்குள்ளேயே தான் டூட்டி போடுவாங்க மேக்ஸிமம் அதுக்காக தான் கேட்குறாங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா